வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் மதன். கருங்கடலில் உள்ள உக்ரைனுக்கு சொந்தமான பாம்பு தீவு அல்லது ஸ்னேக் ஐலண்ட் மீது மற்றொரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான மோதல் தொடங்கிய ஆரம்ப நாட்களிலேயே ரஷ்ய கடற்படை உக்ரைனுக்கு சொந்தமான பாம்பு தீவை கைப்பற்றியது. ரஷ்யா உக்ரைனில் நடத்திய இராணுவ நடவடிக்கையின் ஆரம்ப கட்ட மிகப்பெரிய வெற்றியாக பாம்பு தீவை கைப்பற்றியது ரஷ்யாவாலும் ரஷ்ய ஆதரவு ஊடகங்களாலும் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்யப்பட்டது. ஆனால் ரஷ்ய கடற்படை எந்த நேரத்தில் பாம்பு தீவை கைப்பற்றியதோ அது அவர்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் அல்ல. ரஷ்ய இராணுவமும் கடற்படையும் அங்கு தொடர் இழப்புகளை சந்தித்து வருகின்றன. இப்போது கடைசியாக ஏற்பட்ட இழப்பாக பாம்பு தீவில் அதிகாலை நேரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் அமைந்துள்ளது. ரஷ்யா அந்த தீவின் நடுவில் அமைத்திருந்த வான் பாதுகாப்பு சாதனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அது முற்றாக அளிக்கப்பட்டதாக உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது. தாம் கூறுவதற்கு ஆதாரமாக அவர்கள் காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள். அந்த காணொலியில் பாம்பு தீவில் தாக்குதல் நடத்தப்பட்டது மிக தெளிவாக தெரிகிறது. உக்ரைனுக்குள் ரஷ்யா 5வது மாதமாக நடத்தும் யுத்தத்தில் இந்த பாம்பு தீவுக்கு பெரிய முக்கியத்துவம் உள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் பாம்பு தீவை கடல் முற்றுகையிட்ட ரஷ்ய கடற்படையின் கப்பல்கள் அந்த தீவின் மீது ஏவுகணை தாக்குதல்களை கப்பல்களிலிருந்து நடத்தினார்கள். அந்த தாக்குதலுக்கு தலைமை வகித்த ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதியின் தலைமை கப்பலான மொஸ்க்வா கடல் தாக்குதலுக்கு தலைமை தாங்கி பாம்பு தீவை கைப்பற்றியதால் ரஷ்ய கடற்படையின் மொஸ்க்வா கப்பலுக்கு மிக பிரபல்யம் ஏற்பட்டது. அது நடந்து 2 மாதங்களில் அதற்கு தலைகீழான மற்றொரு பிரபல்யமும் ஏற்பட்டது. ஏப்ரல் மாதம் உக்ரைன் கடற்படை ஏவிய 2 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் ரஷ்ய கடற்படையின் தலைமை கப்பலான மொஸ்காவையே தாக்கி மூழ்கடித்தது. அந்த சம்பவம் நடந்ததும் பாம்பு தீவுக்கு அருகில்தான். அதன்பின் வரிசையாக ரஷ்ய கடற்படையின் வேறு கப்பல்களும் பாம்பு தீவுக்கு அருகே கடலில் மூழ்கடிக்கப்பட்டன. அந்த கப்பல்களும் ரஷ்ய கடற்படையின் மொஸ்க்வா தலைமையில் பாம்பு தீவின் மீது ஆரம்ப தாக்குதல் நடத்திய கப்பல்கள். அதன்பின் உக்ரைன் இராணுவம் பாம்பு தீவுக்கு உள்ளே தாக்குதல்களை நடத்த தொடங்கியது. பாம்பு தீவில் ரஷ்ய இராணுவம் வான் பாதுகாப்பு சாதனங்களை அமைக்க உக்ரைன் இராணுவம் அவற்றை தொடர்ந்தும் அழித்து கொண்டிருந்தது. ஒரு விதத்தில் சொல்ல போனால் ரஷ்ய கைப்பற்றிய பாம்பு தீவு உக்ரைனுக்கு ஒரு அட்சய பாத்திரம் போல. அங்கு ரஷ்யா புதிதாக துருப்புகளையும் இராணுவ சாதனங்களையும் வான் பாதுகாப்பு சாதனங்களையும் ஏவுகணைகளையும் கொண்டு போய் இறக்க உக்ரைன் இராணுவம் அவற்றின் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி அழித்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாவும் தொடர்ந்தும் இராணுவ சாதனங்களை அங்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. உக்ரைன் விமானப்படையின் விமானங்களும் பாம்பு தீவுக்கு மேலால் பறந்து தாக்குதல்களை நடத்தின. பழைய சோவியத் காலத்து விமானங்கள் அவை. அந்த விமானங்கள் பாம்பு தீவை நெருங்கும் போது ரஷ்யாவின் நவீன வான் பாதுகாப்பு சாதனங்கள் அவற்றின் மீது தாக்குதல் நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் ஏதோ காரணத்துக்காக ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்கள் இயங்கவில்லை. தாக்குதல் நடத்த வேண்டிய வான் பாதுகாப்பு சாதனத்தின் மீதே உக்ரைன் விமானப்படையின் விமானங்கள் குண்டு வீசி அழித்துவிட்டு சென்றன. இப்போது கடைசியாக நடந்த தாக்குதலின் போது ஆளற்ற விமானம் ஒன்றில் வைத்து படமாக்கப்பட்ட காட்சியை தான் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ளது. பெரும்பாலும் அது துருக்கி தயாரிப்பு TB2 ஆளற்ற விமானத்திலிருந்து படமாக்கப்பட்டு இருக்கலாம். அந்த காணொளி படமாக்கப்பட்ட விதத்தை பார்க்கும்போது குறைந்தபட்சம் 70 முதல் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருந்துதான் தாக்குதல் நடத்தப்பட்ட காட்சியை அந்த ஆளற்ற விமானம் படமாக்கியுள்ளது. அதன் அர்த்தம் பெரும்பாலும் அந்த ஆளற்ற விமானம் உக்ரைனின் வான் பகுதியில் பறந்தபடியே பாம்பு தீவின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை படமாக்கியுள்ளது. ஆனால் பாம்பு தீவின் மீது ஏற்பட்ட ஏவுகணைகளில் எதுவும் நிச்சயமாக அது படமாக்கப்பட்ட விமானத்திலிருந்து நடக்கவில்லை. காரணம், TB2 ரக ஆளற்ற விமானங்கள் பயன்படுத்தும் ஏவுகணைகளின் அதிகபட்ச வீச்சு 16 கிலோமீட்டர்கள் தான். இதனால் பாம்பு தீவின் மீது மற்றொரு விமானத்தில் இருந்தோ தரையில் இருந்தோ தான் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்க வேண்டும். இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சினால் வெளியிடப்பட்ட இரவு நேரத்தில் படமாக்கப்பட்ட ஒரு காணொலி மட்டுமே கிடைத்துள்ளது. அந்த பகுதியில் விடிந்து சாட்டலைட் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகும் போதுதான் முழுமையான சேதம் என்ன ஏற்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும். உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட காணொலியை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை அழுத்தி பாம்பு தீவின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை நீங்கள் பார்க்க முடியும். We'll be right back.